நேற்று மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுப்பெற்று தற்பொழுது புயலாக உருவாகியுள்ளது. புல்புல் என்று பெயரிடப்பட்ட இந்த புயலானது வடமேற்கு திசையில் நகர்ந்து மேற்கு வங்கம் மற்றும் வங்கதேச கரையை நோக்கி நகரக்கூடும். தமிழக மீனவர்கள் அடுத்த 2 நாட்களுக்கு மத்திய வங்கக்கடல் பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் 8 முதல் 10 தேதி வரை வெப்பச்சலனத்தின் காரணமாக ஒரு சில இடங்களில் மிதமான மழையும் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 2 நாட்களுக்கு வறண்ட வானிலை தொடரும். கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்ச மழை அளவாக திருப்பூரில் 5 சென்டிமீட்டர், சிவகங்கையில் 3 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. நேற்று மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுப்பெற்று தற்பொழுது புயலாக உருவாகியுள்ளது. புல்புல் என்று பெயரிடப்பட்ட இந்த புயலானது வடமேற்கு திசையில் நகர்ந்து மேலும் வலுப்பெற்று தீவிர புயலாக மேற்கு வங்கம் மற்றும் வங்கதேச கரையை நோக்கி நகரக்கூடும். தமிழக மீனவர்கள் அடுத்த 2 நாட்களுக்கு மத்திய வங்கக்கடல் பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் 8 தேதியிலிருந்து 10 தேதி வரை வெப்பச்சலனத்தின் காரணமாக ஒரு சில இடங்களில் மிதமான மழையும் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 2 நாட்களுக்கு வறண்ட வானிலை தொடரும். கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்ச மழை அளவாக திருப்பூரில் 5 சென்டிமீட்டர், சிவகங்கையில் 3 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது.